வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் யூனிட் வந்து என்ன கிளாஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ புக்ல அஞ்சாவது யூனிட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வகைப்பாட்டியலின் அடிப்படைகள். இது ரொம்ப, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட்னே சொல்லலாம். நிறைய கேள்விகள் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதாவது டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து இதுல வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்லா கவனிங்க. அண்ட் நான் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வார்த்தைகள் எல்லாம் புதுசா இருக்கும். அப்போ என்னடா இது புதுசா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம். ஒன்ஸ், அதாவது பயாலஜியை பொறுத்தளவு எல்லா டேர்ம்ஸுக்கும், மேக்சிமம் எல்லா டேர்ம்ஸுக்கும், எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தங்கள் இருக்கும். ஸோ அந்த அர்த்தத்தோட நம்ம படிக்கும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். வார்த்தைகள் கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கவே வேண்டாம். ஈஸி கோயிங்காவே நம்ம எடுத்துட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் வந்து வகைப்பாட்டியலின் அடிப்படைகள், செவன்த் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் டூ யூனிட் ஃபைவ் தான் இந்த யூனிட். ஓகே, ஸோ இது வகைப்பாட்டியலின் அடிப்படைகளை நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, உயிரினங்கள் உயிரற்றவைகள்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து உயிரினங்களை வந்து எப்படி வகைப்படுத்துறாங்க, எது அதை வந்து எப்படி வகைப்படுத்தி எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க, அது ஏன் பிரிச்சு வச்சிருக்காங்க, இந்த பிரிச்சு வச்சிருக்கிறதுனால என்ன பயன்கள் இருக்கு, அதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஸோ நம்ம கிளாஸ்ல என்டர் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு வகைப்பாட்டின் அடிப்படை. ஸோ வகைப்பாட்டின் அடிப்படை என்ன, அடிப்படை எதுக்காக வகைப்படுத்துறோம் விலங்குகளை, அதாவது உயிரினங்களை வந்துட்டு எதுக்காக வகைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல வந்துட்டு இவ்வளவுதான் உயிரினங்கள் இருக்கு அப்படிங்கிற கணக்கு கிடையாது. இப்ப வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அளவு 2 மில்லியன் உயிரினங்களை வந்து வகைப்படுத்தி இருக்காங்க. 2 மில்லியன் உயிரினங்கள், ஞாபகம் வச்சுக்கணும், எவ்வளவு உயிரினங்கள், 2 மில்லியன் உயிரினங்களை வகைப்படுத்தி இருக்காங்க. சரிங்களா, சோ இன்னும் வகைப்படுத்தாத உயிரினங்கள் நிறைய நிறையவே இருக்கு. சரிங்களா, சோ இப்ப இந்த வகைப்படுத்துதல்ல முதல் அடிப்படை காரணம் வந்து மிக பெரிய எண்ணிக்கையில இருக்கக்கூடிய உயிரினங்களை சிறு சிறு தொகுப்புகளாக நம்ம அமைச்சுக்கிறது. சரிங்களா, எதுக்காக சிறு சிறு தொகுப்புகளாக அமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உயிரினம் இந்த 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 பழக்க வழக்கங்கள் தான் இருக்கு, இந்த இடத்துலதான் இந்த உயிரினம் வாழும், இந்த உயிரினம் வந்து இந்த இந்த நன்மையை நமக்கு செய்யுது, இந்த உயிரினம்னால நமக்கு இந்த தீங்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மோரோவர் வகைப்பாட்டு வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, வகைப்பாட்டை வந்து நம்ம லைப்ரரி புக்ஸு கூட கம்பேர் பண்ணலாங்க. இப்போ லைப்ரரி புக்ஸ்ல வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், கதை புக் இருக்கும், த்ரில்லர் ஸ்டோரிஸ் இருக்கும், என்சைக்ளோபீடியா இருக்கும், நம்மளோட சயின்ஸ் புக்ஸ் இருக்கும், ஆர்ட்ஸ் புக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து நல்லா இருக்காது. இதவே வந்து நம்ம பிரித்து பிரித்து அடுக்கும் போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது அத்தனையும் போட்டு குழப்ப தேவையில்லை, அழகா தனித்தனியா பிரிச்சு வச்சு அடுக்கி வச்சுட்டோம்னு சொன்னா நமக்கு இந்த விஷயம் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத வந்து ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே இதுதான் வகைப்பாட்டோட அடிப்படையும். வகைப்பாட்டோட அடிப்படை நோக்கம் என்ன, மிகப்பெரிய எண்ணிக்கையில் காணப்படுகின்ற உயிரினங்களை சிறு சிறு தொகுப்புகளாக வகைப்படுத்துதல். சரியா, அதை ஏன் வகைப்படுத்துறோம், எதுக்காக வகைப்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி அப்படியே பார்த்துட்டே வரலாம். உயிரினங்களின் வகைப்பாடு என்பது அவற்றின் ஒத்த தன்மை, ஓகே, ஒத்த தன்மை மற்றும் வேறுபாட்டின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ வகைப்படுத்துதல் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த வகைப்படுத்துதல் எதை பேஸ் பண்ணி, எதை வந்து அடித்தளமா வச்சு வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, ஒத்த தன்மை, அதாவது ஒத்த தன்மை உள்ள பண்புகளும் வேறுபாடுள்ள பண்புகளும், இந்த ரெண்டு அடிப்படையில தான் உயிரினங்களை வகைப்படுத்துறாங்க. அது என்ன ஒத்த தன்மை, அது என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னா, இப்ப வந்துட்டு பறவைகள் எடுத்துக்கலாம், அதாவது பறப்பவை, பறக்கிற விலங்குகள் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு புறாவும் பறக்குது, மயிலும் பறக்குது, ஒரு தட்டானும் பறக்குது, ஒரு வவ்வாலும் பறக்குது. சரிங்களா, இது எல்லாமே பறவை இனங்களுக்கு கீழே வராது. என்னதான் இது எல்லாமே வந்துட்டு பறந்தாலும் இது வந்து பறவை இனங்களுக்கு கீழே வராது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்,
மயிலையும் புறாவையும் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா இது ரெண்டும் ஒத்த தன்மை உடையவை. எப்படி ஒத்த தன்மை உடையவைன்னு சொன்னா அதுக்கு வந்து சிறகுகள் இறகுகள் இருக்கு, அதோட வாய் வந்து கூர்மையா இருக்கு, அந்த அந்த கூர்மையான வாய் வந்து அது உணவை வந்து எடுத்துக்கிறதுக்கான வசதியான விதத்துல இருக்கு. அதே மாதிரி அது பறக்கிறதுக்கான இதுவும் ரெக்கைகளும் இருக்கு. அதே மாதிரி கால்கள் பார்த்தோம்னு சொன்னா பறவைகளோட கால்கள் வந்து நகங்களோட செதில்களோட சேர்த்து இருக்கும். சோ இப்ப வந்து இந்த இப்ப நான் சொன்ன எல்லாமே புறாவுக்கும் இருக்கும் மயிலுக்கும் இருக்கும். சோ இது ரெண்டும் பறவைகள் கீழே கொண்டு வந்துருவாங்க சரிங்களா. அதே மாதிரி நம்ம தட்டானும் பறக்குது சரியா. தட்டானோட உடல் அமைப்பு வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். தட்டானோட உடல் அமைப்பு கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். அதோட பறக்குற அளவு, அதாவது பூமியில இருந்து எவ்வளவு உயரத்துக்கு பறக்குது பறக்குற அளவு வந்து வேற மாதிரி இருக்கும். சோ இப்ப புறா மயில் தட்டான் இதை பார்க்கும்போது இது மூணுமே பறக்குறது தான், ஒத்த தன்மையுள்ள பண்பு. எப்படி வேறுபடுது புறா கிட்ட இருந்தும் மயில் கிட்ட இருந்தும் இந்த தட்டான் வந்து எப்படி வேறுபடுது? அதோட உடல் அமைப்பு கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு, அதோட உணவு பழக்கங்கள் வேற மாதிரி இருக்கு, அதோட பறக்குற அளவு வந்து வேற மாதிரி இருக்கு. இதுதான் வந்து வேறுபாடு, புரியுதுங்களா. அதே இது இப்ப வவ்வால் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுவும் பறக்கதான் செய்யுது. பறக்கும்போது இப்ப இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது அது டிஃப்ரெண்டா இருக்கு. சோ இதுதான் ஒத்த தன்மை பண்புங்கிறது பறக்குறது. வேறுபாடு வந்து இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, இந்த மாதிரிதான் வேறுபாடு. சோ உயிரினங்களின் வகைப்பாடு என்பது அவற்றின் பண்புகளின் ஒத்தத்தன்மை, ரொம்ப முக்கியமானது இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒத்தத்தன்மை மற்றும் வேறுபாட்டின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. கேள்வி வந்து எப்படி இருக்கலாம்னு சொன்னா உயிரினங்கள் எவ்வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், ஒத்தத்தன்மை மற்றும் வேறுபாடு, ஒத்தத்தன்மை மட்டும், வேறுபாடு மட்டும், இவை யாவும் அல்ல. அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்கணும், ரெண்டுமே செலக்ட் பண்ணணும். அதாவது ஒத்தத்தன்மை மற்றும் வேறுபாட்டின் அடிப்படையில் உயிரினங்கள் வகைப்படுத்தப்படுகிறது சரிங்களா. சோ நெக்ஸ்ட் இப்போ வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இதை வந்து எதை பேஸ் பண்ணி எதை ஆதாரமா வச்சு வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா இது இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோள். அதாவது இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோள், அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா டைகாட்டமஸ்கி. நல்ல வார்த்தையில ஞாபகம் வச்சுக்கோங்க, இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோள். சோ இது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இப்ப பூனை அப்படின்னு ஒரு விலங்கு இருக்கு. இந்த பூனை வந்து எல்லா ஊர்லயும் வந்து பூனை தான், அதே ரெண்டு கண்ணு ரெண்டு காது ரெண்டு காலு, அதே உணவு பழக்கங்கள், பால் தான் குடிக்கும், மீனை பார்த்தா இஷ்டப்பட்டு சாப்பிட தான் செய்யும். இதுதான் அதோட நேச்சர். ஆனா ஒரு ஒரு ஊர்லயும் அந்த பூனைக்கு வந்துட்டு வேற வேற பேர் சொல்லுவாங்க ரைட்டா, வேற வேற பேர் சொல்லுவாங்க. சோ அப்போ அந்த பூனைங்கிறது எல்லா ஊர்லயும் பூனை தான் அப்படிங்கிறத வந்து காமனா தெரிஞ்சுக்கணும். சோ அதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன, ஒரு ரெஃபரன்ஸ் வேணும், ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். சோ ஒரு டிக்ஷனரி மாதிரின்னு எடுத்துக்கோங்களேன். இப்ப வந்து ஏதாவது ஒரு வார்த்தை தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம டிக்ஷனரியை தேடி பார்த்து அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சுக்கிறோம் சரிங்களா. அதே மாதிரிதான் இந்த டைகாட்டமஸ்கி, இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோள் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி, அதாவது பூனையோட கேரக்டர் வந்து இது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி பூனையை முத முத கண்டுபிடிச்சவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க, சில கேரக்டர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இத வந்து நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்றதுதான் இந்த டைகாட்டமஸ்கி, அதாவது இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோளின் நோக்கம் சரிங்களா. சோ இப்போ ஒரு புதுசா ஒரு விலங்கினம் ஒரு உயிரினம் வந்து கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு சொன்னா இந்த இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோள் வந்து நம்ம கையில இருக்கும். அந்த அதுல கொடுத்துருக்க கேரக்டர்ஸ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு உயிரினங்களை பிரிப்போம் வகைப்படுத்துவோம் சரிங்களா. சோ பொருள்களுக்கு இடையே சில வேறுபாடுகளும் ஒற்றுமைகளும் இருக்கிறன. பொருள்கள்ங்கிறது வந்து ஆக்சுவலா புக்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்திருந்தாங்க. சோ அந்த பொருள் இது மீன் பண்ணுது, பொருள் கிடையாது இது உயிரினங்கள். உயிரினங்களுக்கு இடையே சில வேறுபாடுகளும் ஒற்றுமைகளும் இருக்கின்றன சரிங்களா. சோ இந்த இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோள் அமைக்க இந்த ஒற்றுமைகளையும்
வேறுபாடுகளையும் நாம் உற்று நோக்கி இனம் காண்ட வேண்டியுள்ளது. ஒன்ன மட்டும் பாக்குறது கிடையாது, அதாவது ஒற்றுமைய மட்டும் பாக்குறது கிடையாது, வேறுபாடை மட்டும் பாக்குறது கிடையாது, ரெண்டையுமே. எப்படி ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு கூட ஒத்து போகுது, எப்படி இன்னொரு விலங்கு இன்னொரு விலங்கு கூட வேறுபடுது அப்படின்னு ரெண்டையுமே வந்துட்டு நம்ம பார்க்கணும். ரெண்டையுமே பார்த்துதான் ஒரு விலங்கை வந்துட்டு வகைப்படுத்தணும், சரிங்களா? சோ இந்த திறவுகோல் ஒரு குறிப்பிட்ட பொருளை விரிவாக இனம் கண்டு அறிந்து கொள்ள உதவுகிறது. ஓகே, வகைப்பாட்டியல் அறிவியல் அறிஞர்கள் முறையாக எளிதான வகையில் உயிரினங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள உதவுகிறது. இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோலை பயன்படுத்தி வகைப்பாட்டியல் உருவாக்கப்படுகிறது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அறிவியல் அறிஞர்கள் ஏற்கனவே இந்த இரு திறவுகோல் இதை வந்துட்டு ஏற்கனவே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு மாதிரி நம்ம வச்சு அதுல இருந்து தான் நம்ம வந்துட்டு வகைப்பாடு செய்யறோம். சோ இது என்ன அப்படின்னு சொன்னா, இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோலை பயன்படுத்தி வகைப்பாட்டில் உருவாக்கப்படுகிறது. சோ இதுல என்ன கேள்வி வரலாம் அப்படின்னு சொன்னா, எவ்வாறு வகைப்பாட்டியல் உருவாக்கப்படுகிறது, எதன் அடிப்படையில் வகைப்பாட்டிகள் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நம்மளோட சிம்பிள் ஆன்சர் என்ன, இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோலின் பயன்படுத்தி இவ்வாறு நடக்கிறது. இதுதான் ஆன்சர் வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட், இது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோல் என்றால் என்ன? உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள் அடிப்படையில் வகைப்படுத்துதல் ஆகும். ஓகே, இததான் நம்ம திரும்ப திரும்ப இதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு உயிரினத்தை வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அது என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ஒற்றுமை பார்க்கணும், அதுக்கடுத்து வேறுபாடு பார்க்கணும். சோ உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளில் அடிப்படையில் வகைப்படுத்துதல் ஆகும். அது டைகாட்டமஸ்கி அப்படிங்கிறதுனால என்ன பயன் நமக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சிறப்பு அம்சம் ஒரு குழுவை எளிதாக வேறுபடுத்தி காட்டுகிறது. முதல் சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னா, ஒரு குழுவை எளிதாக வேறுபடுத்தி காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த நம்ம என்ன சொன்னோம், இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு மாதிரின்னு தான் சொன்னோம். அப்போ வந்து ஒரு ஒரு விலங்குவோட ஒரே மாதிரியான ஒத்து போற மாதிரி கேரக்டர் வந்து இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஈஸியா வந்து ஒரு ஒரு உயிரினத்தை வந்து இன்னொரு உயிரினத்திட்ட இருந்து வேறுபடுத்தி நம்ம பாத்துக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஒரு மிக முக்கியமான சிறப்பு அம்சம் ஒரு குழுவையே எளிதாக வேறுபடுத்தி காட்டுகிறது, சரிங்களா? இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, குறிப்பிட்ட ஒரு பண்பு உள்ளது அல்லது இல்லை, ஒரு குறிப்பிட்ட பண்பு உள்ளது அல்லது இல்லை என்பதை வைத்து ஒரு குழுவை பிரிக்க முடிகிறது. சோ ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் பண்பு கொடுத்துருக்காங்க, அந்த பண்பை பேஸ் பண்ணி இந்த இப்ப பறவையினங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, பறவையினங்களுக்கு ரெக்கைகள் இருக்கு, ரெக்கைகள் உள்ளது, அது வந்துட்டு மிக உயரமாக பறக்கிறது, அந்த மாதிரி கம்பாரிசன் போட்டு ஒரு குறிப்பிட்ட பண்பு உள்ளது அல்லது இல்லை என்பதை வைத்து ஒரு குழுவை பிரிக்க முடிகிறது, சரிங்களா? சோ இறுதியில் ஒன்று மட்டுமே மீதம் இருக்கும் வரை இரண்டாவது நிலை தொடர்கிறது. ஒன்று மட்டுமே மீதம் இருக்கும் வரை அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்துட்டு கம்பேர் பண்றதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுதான் வந்துட்டு நம்ம விலங்கினங்களை ஒரு உயிரினங்களை வந்து வகைப்படுத்துறோம். இதுல வந்து கடைசியா வந்து நிக்கிற வரைக்கும், அதாவது ஒரே ஒரு வேறுபாடு இல்ல ஒரே ஒரு ஒத்த தன்மை உள்ள பண்பு இருக்கிற வரைக்கும், திரும்ப திரும்ப என்னென்ன ஒத்த பண்புகள் இருக்கு, எப்படி வேறுபடுது அப்படிங்கறத வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோ இதுதான் வந்துட்டு இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோளின் சிறப்பு அம்சங்கள், சரிங்களா? சோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஆக்டிவிட்டி. சோ இது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் விலங்குகள் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம எப்படி
பிரிக்கிறோம் அப்படிங்கறதுதான். இப்ப இந்த டைகாட்டமஸ்கி சொல்லியிருக்கோம்ல, அதை பேஸ் பண்ணி எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கறதுதான். இப்ப இது பாருங்க, இரு பகுதிகளாக பகுத்தல் முறையில் இது பாருங்க, உங்களுக்கு ஆக்டிவிட்டியா இதை கொடுத்துருக்காங்க. இது நீங்க வந்து நல்லா ரீட் பண்ணிட்டு நாளைக்கு நீங்க இதை பண்ணிட்டு கிளாஸ்ல வந்து எனக்கு சொல்லணும். இரு பகுதிகளாக பகுத்தல் முறையில் கீழ்கண்ட விலங்குகளின் பட்டியலை வகைப்படுத்துக. என்னென்ன விலங்குகள் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, நெருப்பு கோழி, மயில், குரங்கு, புலி, தவளை, தேரை, ஆமை, பாம்பு, சுறா, தங்க மீன், எறும்பு, நண்டு, மண்புழு, அட்டை மற்றும் தட்டை புழு. மற்றும் தட்டை புழு இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இந்த விலங்குகளை நமக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள, அதாவது ஒன்னு ரெண்டு மூணு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரு பகுதிகளாக பகுத்தல் முறையை வச்சு இந்த விலங்கினங்கள் எல்லாம் எப்படி எந்த இதுக்கு கீழே வரும் அப்படிங்கறத தான் நம்ம பகுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை என்பதை கொண்டு நாம் அவற்றை இரண்டு குழுகளாக பிரிக்கலாம். அதாவது இங்க மேலே கொடுக்கப்பட்டுள்ள விலங்கினங்களை முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை அப்படிங்கிற ரெண்டு குழுக்களாக பிரிக்கலாம். சோ முதுகெலும்புகள் உள்ளவை இதுல என்னென்ன இருக்கு பாருங்க, குரங்கு, புலி, ஸோ இது ஆக்சுவலி உங்களோட ஒர்க்கு, நீங்க நாளைக்கு செஞ்சு கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை என்பதை கொண்டு நாம் அவற்றை இரண்டு குழுக்களாக பிரிக்கலாம், சரியா? செகண்ட் ஹிண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னா, உடல் வெப்பநிலையில் அடிப்படையில் முதுகெலும்பு உள்ள விலங்குகளை மேலும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது இந்த இங்க கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகள்ல முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை ரெண்டா பிரிச்சாச்சு. அதுல முதுகெலும்பு உள்ளவைய இன்னும் எப்படி பிரிக்கலாம், உடல் வெப்பநிலையின் அடிப்படையில் பிரிக்கலாம். உடல் வெப்பநிலையில் அடிப்படையில் எப்படி பிரிக்கலாங்கிறத நான் இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காமிக்கிறேன். சோ இது வந்து ரெண்டாவது ஹிண்ட். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, இறகு அல்லது முடி, செதில்கள் போன்றவற்றின் வேறுபாடுகளில் அடிப்படையில் மேலும் அவற்றை வகைப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நெருப்பு கோழிக்கு இறகு இருக்கு, மயிலுக்கு இறகு இருக்கு, குரங்குக்கு என்ன இருக்கு, ரோமங்கள் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி புலிக்கு ரோமங்கள் இருக்கு. சோ இந்த மூணு கேரக்டரை வச்சும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மூணு ஹிண்டை வச்சு இந்த இந்த மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து விலங்குகளையும் பிரிக்கணும், சரிங்களா? சோ இப்ப இந்த ஃப்ளோ சார்ட்ல பாருங்க, விலங்குகள் இரு வகைகளாக பிரிக்கப்படுகிறது, முதுகெலும்புள்ளவை, முதுகெலும்பு அற்றவை. சோ முதுகெலும்பு உள்ளவையில என்ன சொல்றாங்க, அந்த இது பார்த்தோம்ல, உடல் வெப்பநிலை, உடல் வெப்பநிலையின் அடிப்படையில் முதுகெலும்பிகள் இரு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்னு வெப்ப இரத்த விலங்குகள், இன்னொன்னு குளிர் இரத்த விலங்குகள். சோ இது என்ன வெப்ப இரத்த விலங்குகள், குளிர் இரத்த விலங்குகள்னு சொன்னா, வெப்ப இரத்த விலங்குகளுக்கு அதோட உடல் வெப்பநிலை வந்து எப்பயுமே சீரா ஒரே இதா தான் இருக்கும். மிக சிறந்த எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் சொன்னா, மனிதனோட உடல் வெப்பநிலை என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? மனிதனோட உடல் வெப்பநிலை என்ன? மனிதனோட உடல் வெப்பநிலை 36 degrees Celsius இல்லைன்னா 98.6 Fahrenheit. வெரி குட். சோ இது வந்து எப்பயுமே வந்து மாறாம அப்படியே தான் இருக்கும். அன்லஸ் நமக்கு காய்ச்சலோ இல்லை உடம்பு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாம போகும்போது தான் இந்த வெப்பநிலை வந்து மாறும், சரிங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா, இது வந்து குளிர்காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை மாற்றங்கள் இருந்தாலும் நம்மளோட உடல் வெப்பநிலை அப்படியே தான் இருக்கும். சோ அதுதான் வந்துட்டு வெப்ப இரத்த விலங்குகள். இந்த வெப்ப இரத்த விலங்குகள் வந்து ரொம்ப முக்கியமா எது எது அப்படின்னு சொன்னா, மனிதன், அதாவது பாலூட்டிகள் எல்லாமே வந்துட்டு வெப்ப இரத்த விலங்குகளுக்கு கீழே வரும். ஓகே. சோ இப்ப குளிர் இரத்த விலங்குகள் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இதுக்கு வந்து ஒரு நிலையான உடல் வெப்பநிலை இருக்காது. எடுத்துக்காட்டா மீன்கள் எடுத்துக்கலாம். மீன்கள் என்ன பண்ணுன்னு சொன்னா, மீன்கள் வந்து தண்ணியில வாழக்கூடிய விலங்கு,
அது என்ன அதோட வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதோட சுற்றுச்சூழல் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதோட வெப்பநிலை உடல் வெப்பநிலையை மாத்திக்கும். சரிங்களா? அந்த மாத்திக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொன்னா தண்ணியை நிறைய உள்வாங்கி அதை வந்து குளிர்விச்சுக்கும். இதே இது ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னு சொன்னா தண்ணியை வந்து நிறைய வெளியிட்டு அது வந்து அதோட உடலை வந்துட்டு வெதுவெதுப்பா வச்சுக்கும். சரிங்களா? சோ இதுதான் இந்த ரெண்டு, வெப்ப இரத்த விலங்குகள், குளிர் இரத்த விலங்குகள். இது ஏன் இப்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம், திரும்ப சொல்றோம் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, வெப்ப இரத்த விலங்கு எடுத்துக்காட்டு இவை, குளிர் இரத்த விலங்குகளின் எடுத்துக்காட்டு இவை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த இதை பார்த்தோம். சோ இது வந்துட்டு முதுகெலும்பு அற்றவை, கண்டங்கள் உள்ள கால்கள், கால்கள் அற்றவை. சோ இது இந்த ஹிண்ட் எல்லாம் வச்சு நீங்க கீழே இருக்கிற இந்த அனிமல்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி சொல்லணும், லிஸ்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா?